மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு குறித்தான விவரங்கள். தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதாகவும், அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிடக் கோரியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த மனுவானது இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் 3 மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிட்டனர். அதே போல ஆளுநர் சார்பில் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வெங்கட்ரமணியும் வாதிட்டார். அப்பொழுது பல்வேறு வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்தது. இந்த நிலையில் மசோதாக்கள் மீது, அதாவது ஆளுநர் திருப்பி அனுப்பிய மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி அனுப்பியதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மசோதாக்கள் மீது ஆளுநர் முடிவெடுப்பதற்கு சற்று அவகாசம் அளிக்க வேண்டும் என மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அன்றைய தினமே முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் தொடர்பான நடவடிக்கை, சிறைவாசிகள் முன்கூட்டிய விடுதலை உள்ளிட்ட விவகாரம் தொடர்பான வழக்குகள் உள்ளிட்டவையும் அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.